வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சியால் உண்டாகும் பலன்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி மிக முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின் தன் சொந்த வீடான மகரத்திற்கு சனி பகவான் திரும்ப வரப்போகிறார். சனி பகவான் காலச்சக்கர சுழற்சியில் தன் சொந்த வீட்டிற்கு வரும்போது சமுதாயத்திலும் தனி மனித வாழ்விலும் பல மாற்றங்கள் உண்டாகும். இந்த சனி பெயர்ச்சி தனி மனிதர்களின் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது. 30 ஆண்டுகள் வாழ்ந்தோரும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தோரும் இல்லை என்பது ஒரு அனுபவ வாக்கு. இதில் 30 ஆண்டுகள் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உள்ள அனைத்து கட்டங்களிலும் முழுமையாக பயணித்து மறுபடியும் தன் சொந்த வீடான மகரத்திற்கு வருவதை குறிக்கிறது. இந்த 30 ஆண்டுகளில் ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அனைத்து அனுபவங்களையும் சனி பகவான் கொடுத்து விடுவார். நாம் நம் வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால் சரியாக 1990ஆம் வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி என்று நாம் எப்படி இருந்தோம், ஏறக்குறைய 30 வருடங்கள் சென்றபின் இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நினைத்தால் பிரமிப்பாக இருக்கும். அந்த தேதியில் தான் கடைசியாக சனி பகவான் மகர ராசிக்குள் அடியெடுத்து வைத்தார். கடந்த 30 வருடங்களில் நாம் கடந்து வந்த பாதை, அனுபவங்கள், வலிகள், வேதனைகள், ஆனந்தமான தருணங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள், புதிய நட்புகள், உறவுகள், துரோகங்கள், எதிர்பாராமல் கிடைத்த உதவிகள் என பல விதமான நன்மைகளையும் தீமைகளையும் நம் வாழ்க்கை கடந்து வந்திருக்கும். இத்தனை அனுபவங்களையும் நிகழ்வுகளையும் சனி பகவான் தன் காலசக்கர சுழற்சியில் நமக்கு தந்திருப்பார். இந்த 30 வருடங்களில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறி போயிருக்கும். இதற்கு தேசங்களோ அல்லது தனி மனிதர்களோ யாரும் விதிவிலக்கல்ல. வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி என்று மகர ராசிக்கு திரும்பி வரப்போகும் சனி பகவான் 2023ஆம் வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை தன் சொந்த வீட்டிலிருந்து ஆட்சி செய்வார். இடையில் 2023ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிசார கதியில் பெயர்ச்சியாகி தன்னுடைய மற்றொரு சொந்த வீடான கும்பராசிக்கு சென்றுவிட்டு மறுபடியும் மகர ராசிக்கு அதே வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி திரும்ப வந்து விடுவார். சனீஸ்வரன் இயற்கையில் ஒரு பாப கிரகமாவார். அவரின் சுழற்சியின் போது ஒருவரின் ராசிக்கு நன்மை தரும் வீடுகளை கடக்கும் போது நல்ல பலன்களையும், தீமை தரும் வீடுகளை கடக்கும் போது மிக அதிக அளவில் எதிர்மறை பலன்களையும் கொடுத்து விடுவார். ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6 மற்றும் 11ஆம் வீடுகளில் வரும்போது மிக அதிக அளவில் நற்பலன்களை கொடுப்பார். அதுபோல ஒரு ராசிக்கு 1, 2, 4, 7, 8 மற்றும் 12ஆம் இடங்களை கடக்கும் போது எதிர்மறை பலன்களை கொடுப்பார். மற்ற இடங்களில் இருக்கும் போது மற்ற கோச்சார நிலைகளை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். வானசாஸ்திரத்தில் தம் சூரிய மண்டலத்தில் சனீஸ்வரனே சூரியனிடமிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள கோளாகும். உண்மையில் நெப்டியூன், புளூட்டோ போன்ற கிரகங்கள் அதைவிட தொலைவில் இருந்தாலும் அவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவ்வளவாக பாதிப்பை ஏற்படுத்தாததால் நாம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. நம் ராசி கட்டத்தில் உள்ள 12 வீடுகளில் ஏறத்தாழ 2.5 வருடங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் சஞ்சாரம் செய்து தன் முழு சுழற்சியின் 30 வருடங்களை சனி பகவான் பூர்த்தி செய்வார். இந்த சுழற்சியின் போது சனி பகவான் சூரியனிடமிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் போது அவரின் வக்ரகதி தொடங்கும். கிட்டத்தட்ட 140 நாட்கள் இந்த சனீஸ்வரனின் வக்ர நிலை நீடிக்கும். 2020ஆம் வருடம் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை சனீஸ்வரன் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அதுபோல 2021ஆம் வருடம் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும், 2022ஆம் வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும் சனீஸ்வரன் இந்த 3 ஆண்டில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காலமாகும். 1990ஆம் வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல் 1993ஆம் வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்கள் இப்போது சனீஸ்வரனின் 30 ஆண்டு சுழற்சியை முழுவதுமாக முடிப்பார்கள். அதுபோல 58லிருந்து 60 வயது உள்ளவர்களும், 88லிருந்து 90 வயது உள்ளவர்களும் இப்போது முறையே சனீஸ்வரனின் 2வது மற்றும் 3வது 30 வருட சனி பகவானின் சுழற்சியை பூர்த்தி செய்வார்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இப்போது சற்று நிம்மதி பெருமூச்சு விடலாம். கடந்த 3 வருடங்களாக அஷ்டாஷ்டம சனியாக இருந்து அஷ்டம சனி மற்றும் 7.5 நாட்டு சனிக்கு ஈடாக உங்களை ஆட்டி படைத்து வந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மகர ராசிக்கு ஆட்சி பலத்துடன் பெயரப்போகிறார். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடமான மகரத்தில் சனீஸ்வரன் அமர்வது, அதுவும் ஆட்சி பலத்துடன் பெயரப்போவது ஒரு சிறப்பான நிலை. பொதுவாக குரு பகவான் தான் நிற்கும் இடங்களின்
காரகத்தன்மையை, அதாவது தான் நிற்கும் இடங்களின் குணநலன்களை கெடுத்து விடுவார். குரு நின்ற இடம் பாழ் என்பார்கள். அதற்கு நேர்மாறாக சனீஸ்வரன் தான் நின்ற இடத்தை நன்கு வளமைப்படுத்துவார். சனீஸ்வரன் ஒரு இடத்தில் நிற்கும் போது அவர் பலத்திற்கு முன் வேறு எந்த கிரகமும் நிற்க முடியாது. குரு நின்ற இடம் பாழ், ஆனால் அவர் பார்வை கோடி புண்ணியம். அவர் நிற்கும் இடங்கள் வேண்டுமானால் பாழாகலாம், ஆனால் அவர் பார்க்கும் இடங்கள் நல்ல வளர்ச்சியை பெறும். இதற்கு நேர்மாறாக சனி தான் நிற்கும் இடங்களை நன்கு வளப்படுத்தி தான் பார்க்கும் இடங்களின் குணங்களை முழுவதும் கெடுத்து விடுவார். இப்போது சனீஸ்வரன் உங்கள் ராசியான கன்னிக்கு ஐந்தாம் இடமான மகர ராசிக்குள் பிரவேசிக்கப் போகிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து சனீஸ்வரன் தன் சொந்த வீட்டிற்கு அடியெடுத்து வைப்பது இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் நடைபெறவிருக்கும் ஒரு சிறப்பான நிலை. ஒருவரின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது அவர் பூர்வ ஜென்ம புண்ணியங்களை குறிக்கும் இடமாகும். நாம் கடந்த பிறவிகளில் செய்த செயல்களே இந்த பிறவியில் நமக்கு பலன்களாக திரும்ப வரும். அதைத்தான் நாம் கர்மா என்கிறோம். ஜோதிட அறிவியலில் நம் கர்மாவுக்கு அதிபதி சனீஸ்வரன். அந்த கர்மாவின் அதிபதியே நம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் வந்து அமரும் போது நாம் கடந்த பிறவியில் செய்த அனைத்து பாவ புண்ணியங்களின் பலன்களும் நமக்கு அடுத்த 3 வருடங்கள் திரும்பி வரும். முன்னர் கூறியது போல சனீஸ்வரன் தான் நிற்கும் இடத்தை நன்கு வளப்படுத்துவார். அத்துடன் மகரத்தில் தன் சொந்த வீட்டில் இருப்பதால் நீங்கள் செய்த அனைத்து புண்ணிய செயல்களுக்கும் உரிய நல்ல பலன்களை இப்போது கன்னிராசியில் பிறந்த அனைவருக்கும் வாரி வழங்கப் போகிறார். இதன் பலனாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் தாங்கள் கடந்த பிறவியில் செய்த அனைத்து நற்செயல்களும் இப்போது சுப பலன்களாக உங்களுக்கு இப்போது திரும்ப வரும். கடந்த 3 வருடங்களாக பல விதங்களிலும் பாதிப்படைந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 3 வருடம் நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெறும் காலமாக இருக்க போகிறது. பொதுவாக அர்த்தாசிரம சனியின் காலகட்டம் அஷ்டம சனி மற்றும் ஏழரை சனியின் காலகட்டங்கள் போலவே கடுமையாக இருக்கும். அத்துடன் மற்றொரு முக்கிய கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்தில் கிட்டத்தட்ட 2019 நிறைவு வரை மறைவு பெற்றிருந்தார். இதனால் வாழ்க்கையில் பல விதங்களிலும் சிக்கல்களை கன்னிராசியில் பிறந்தவர்கள் அனுபவித்து வந்தீர்கள். ஆனால் வரும் ஜனவரி 24 உங்கள் ராசிக்கு அர்த்தாசிரம ஸ்தானமான தனுசு ராசி விட்டு மகர ராசிக்கு பெயர்ச்சியான பின்னர் உங்கள் வாழ்வில் நல்ல பல திருப்பங்கள் ஏற்படும். அடுத்த 3 வருடங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். கல்வி, வேலை, தொழில், திருமண உறவு, பொருளாதாரம் என பல விதங்களிலும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் வரலாம். ஆனால் சனீஸ்வர பகவானின் சாதகமான 5ஆம் நிலை உங்களுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் கொடுத்து எந்தவித சவாலையும் துணிவுடன் எதிர்கொள்ளும் பக்குவத்தையும் சக்தியையும் அருள்வார். குரு பகவானின் தனுசு ராசியில் அர்த்தாசிரம சஞ்சாரத்தால் மனதில் இனம் புரியாத சில பயங்கள் தோன்றலாம். சிலர் இது என்ன வாழ்க்கை என மனச்சோர்வுக்கும் உள்ளாகலாம். 2020 இறுதி வரை குரு பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மனதளவில் சிறிது பாதிப்புகள் உண்டாகலாம். திருமண வாழ்க்கையில் பொறுமையையும் அமைதியையும் காக்க வேண்டிய நேரம் இது. ஒரு சிறிய வாக்குவாதம் கூட தம்பதிகளுக்கு இடையே பெரிய அளவில் வருத்தங்களை உண்டாக்கலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் உங்களின் இல்லற வாழ்வை தொடங்கும் முயற்சிகளை அடுத்த வருடம் வரை தள்ளி போடுவது நல்லது. குரு பகவானின் அனுகூலம் இல்லாத சஞ்சாரத்தால் உங்களுக்கு இப்போது முழுவதுமாக குரு பலன் இல்லை என்பதால் உங்களின் திருமண முயற்சிகளை அடுத்த 1 வருடம் தள்ளி வைப்பது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு தினமும் சென்று வரவும். நீங்கள் வசிக்கும் இடத்தின் அருகே அறுபடை முருகனின் ஆலயம் ஏதாவது இருந்தால் அங்கே நீங்கள் அடிக்கடி சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் அர்த்தாசிரம குருவின் பாதிப்புகள் உங்களுக்கு பெருமளவில் குறையும். திருமண தடைகளும் குழந்தை வாக்கையும் இல்லாத நிலையும் வேலை மற்றும் தொழிலில் உள்ள சிக்கல்களும் முருகப்பெருமானின் திருவருளால் முழுவதுமாக நீங்கிவிடும். குறிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் வருடத்திற்கு 1 முறையாவது திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்தால் அடுத்து வரும் 1 வருட காலகட்டம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் செல்லும். சனீஸ்வரன் மகர ராசியில் சாதகமான நிலையில் இருந்தாலும் குரு பகவானின் தனுசு சஞ்சார நிலையால் சிலர் போதை பழக்கங்களுக்கு தீவிரமாக அடிமையாகலாம். காதலில் தோல்வி, திருமண தடைகள், இல்லற வாழ்வில் சில சங்கடங்கள், பணியிடத்தில் நெருக்கடிகள், தொழிலில் நஷ்டம் என கடந்த சில வருடங்களாக மிக கடினமான பாதையில் பயணித்து வரும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் மனச்சோர்வு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பய உணர்வை உண்டாக்குமாதலால் அவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக நேரிடலாம். வீட்டில் உள்ளவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களின் நடவடிக்கைகளை உற்று கவனிக்க வேண்டும். அவர்கள் எந்த தவறான செயல்களிலும் ஈடுபடாமல் பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்கள், மனைவி மற்றும் உடன் பிறந்தவர்களின் கடமையாகும்.
பணியில் இருப்பவர்கள் வேறு இடத்திற்கு மாறுதல் பெறுவதோ அல்லது வேறு வேலைக்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுப்பதையோ அடுத்த ஒரு வருடம் முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு அடுத்த ஒரு வருடத்திற்கு தடைபடலாம். அதுபோல சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் எதுவும் அடுத்த ஒரு வருடத்திற்கு செய்யாமல் இருப்பது நலம். அடுத்த ஒரு வருடம் அர்த்தாசிரம குருவால் சில நஷ்டங்களும் தேக்க நிலையும் உண்டாகலாம். தொழிலில் மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டிய காலம் இது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 3 வருடம் குடும்ப வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படலாம். உங்களின் இல்லற ஸ்தானமான 7ஆம் இடமான மீனராசியை சனி பகவான் தன் 3ஆம் பார்வையால் பார்ப்பதால் திருமண உறவில் சில கடுமையான நெருக்கடிகள் உண்டாகலாம். தம்பதிகள் பொறுமை காக்காவிட்டால் சில இல்லங்களில் இது விவாகரத்து வரை செல்லக்கூடும். மிகுந்த பொறுமையுடனும் சகிப்பு தன்மையுடனும் இந்த காலகட்டத்தை கன்னிராசியில் பிறந்த திருமணமானவர்கள் கழிக்க வேண்டும். உங்களின் லாபஸ்தானமான 11ஆம் வீடான கடகராசியை தன் 7ஆம் பார்வையால் சனீஸ்வரன் பார்ப்பதால் பண வரவில் சில தடைகள் ஏற்படலாம். அடுத்த 3 வருடங்கள் சில பொருளாதார சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருப்பதால் மிகுந்த சிக்கனமாகவும் எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் மிக முக்கியம். பங்கு சந்தை போன்று யூகங்கள் தொடர்பான எதிலும் அடுத்த 1 வருடம் நீங்கள் செய்ய போகும் முதலீடுகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தால் அது போன்ற முதலீடுகளை முற்றிலும் தவிர்ப்பது நலம். அடுத்தது சனீஸ்வரன் உங்கள் வாக்குஸ்தானமான 2ஆம் இடமான துலாம் ராசியை தன் 10ஆம் பார்வையால் பார்ப்பதால் உங்கள் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. சிறு வார்த்தை பிறழல் கூட உறவுகளை மொத்தமாக முறிக்கும் அளவு செல்லக்கூடும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் முக்கியமாக அரசியல்வாதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் மற்றவர்களிடம் உரையாடும் போது மிகுந்த கவனத்துடன் வார்த்தைகளை பிரயோகம் செய்ய வேண்டும். கன்னிராசியில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் அதன் விளைவுகளை குறித்து பல முறை யோசித்த பின் அதன் பின் செயல்பட்டால் அடுத்து வரும் 3 வருடம் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் அமைதியாக செல்லும். உங்களுக்கு இருக்கும் கிரக நிலவரங்கள் காரணமாக மிகுந்த எச்சரிக்கையுடன் வாழ வேண்டிய காலகட்டம் அடுத்து வரும் 1 வருடமாகும். 2020ஆம் ஆண்டு இறுதியில் குரு பகவான் உங்கள் அர்த்தாஷ்டம ஸ்தானமான தனுசிலிருந்து உங்களின் ராசிக்கு 5ஆம் இடமான மகரத்திற்கு பெயர்ச்சியாகி அங்கே சனீஸ்வரனுடன் இணைந்தவுடன் நீங்கள் அதுவரைப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மொத்தமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும். 2021ஆம் ஆண்டு குரு பகவான் சனி பகவானின் கூட்டணியால் உங்கள் வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும். குரு பகவான் சனீஸ்வரனின் கூட்டணி சனீஸ்வரனின் சாதகமான சஞ்சாரத்தின் முழு பலன்களையும் 2021ஆம் வருடம் முதல் கிடைக்க செய்யும். அதுவரை மிக பொறுமையாக 2020ஆம் வருடம் முழுவதையும் தெய்வ நம்பிக்கையுடன் கழிக்கவும். உங்களுக்கு ஜோதிடம் அல்லது ஜாதகம் சம்பந்தமாக ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் என்னை 9790892078 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.